சோனியா காந்திக்கு உடல் நலம் சரியில்லை. விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நாட்டின் மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தலைவி சோனியா காந்திக்கு உடல் நலம் சரியில்லை. மருத்துவம் அமெரிக்காவில். இந்த நாட்டை 5 முறை ஆண்ட ஐயா கருணாநிதிக்கு உடல் நலம் சரியில்லை. மருத்துவம் காவேரி மருத்துவமனை அல்லது ராமச்சந்திரா மருத்துவமனை. ஐயா எம்ஜிஆருக்கு உடல் நலம் சரியில்லை. அவருக்கு மருத்துவம் புரூக்ளின் மருத்துவமனை அமெரிக்காவில். ஆக இவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் அமெரிக்கா செல்வார்கள், சிங்கப்பூர் செல்வார்கள், மலேசியா செல்வார்கள் மருத்துவம் பார்த்து கொள்ள. நமக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டும். ஐயா தலை குத்துது, ஐயா ஐயா வயிற்று வலிக்குது, ஐயா ஐயா காலை வலிக்குது ஐயா என்று சொன்னால் இந்த இதுக்கு மஞ்சள் மாத்திரை, இதுக்கு பச்சை மாத்திரை, அதுக்கு வெள்ளை மாத்திரை, வண்ண வண்ணமாக மாத்திரை கொடுப்பான். அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு அப்படியே பாடையில் படுத்து நேராக சுடுகாட்டுக்கு போக வேண்டியதுதான். அவ்வளவுதான் இந்த திராவிட கட்சிகள் இந்த நாட்டை 60 ஆண்டுகளாக ஆண்ட லட்சணம். தூய குடிநீர் தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு தூய குடிநீர் தரானா? நல்ல தண்ணி குடிக்க வேண்டும் என்றால் கடையில் விற்கிறது. நல்ல தண்ணி குடிக்க வேண்டும் என்றால் கடையில் விற்கிறது. வாங்கி குடி என்று ஒரு அரசாங்கமே சொல்கிறது. ஒரு அரசாங்கமே சொல்கிறது. ஒரு குடுவை தண்ணி 30 ரூபாய். ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு குடுவை, இரண்டு குடுவை தேவைப்படுகிறது. இரண்டு குடுவை என்றால் 60 ரூபாய், ஒரு குடுவை என்றால் 30 ரூபாய். ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு நீ தண்ணீர் வாங்கி குடித்தால் ஒரு மாதத்திற்கு 900 ரூபாய். 12 மாதங்கள் 10,800 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு தண்ணி நீ வாங்கி குடிக்கிறது 10,800 ரூபாய். நல்லா நினச்சி பாருங்க, ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு 10,800 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்குறீங்க. 5 வருஷம் ஆட்சி நடக்குது, திமுக ஆட்சி 5 வருஷம். நீ தண்ணிக்கு மட்டுமே 54,000 ரூபாய் செலவு பண்ணுற. அந்த தண்ணியை அரசாங்கம் கொடுத்தால் உனக்கு 54,000 ரூபாய் மிச்சம். ஆனால் நீ எவ்வளவு வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறாய்? வெறும் 500, 1,000. 500 ரூபாய் வாங்கிட்டு 1,000 ரூபாய் வாங்கிட்டு ஐயோ மகராசா 500 ரூபாய் கொடுத்தா 1,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்றா. நமக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் 1,000 ரூபாய் கொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி கொண்டு நமக்கு சேவை செய்வதற்கு அவன் என்ன அவ்வளவு நல்லவனா? அவன் என்ன அவ்வளவு நல்லவனா? அவன் 100 கோடி ரூபாய் இந்த தேர்தலில் செலவழிக்கிறான் என்றால் உங்களிடமிருந்து 500 கோடி ரூபாயை சுருட்ட போகிறான் என்று அர்த்தம். இப்போ 500 ரூபாய் எப்படியா இப்போ சுட்டிடுவான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு மருத்துவமனை கட்டுறதுக்கு அரசு பணம் ஒதுக்கும், அதுக்கு வெறும் சுண்ணாம்பை தீத்தி விட்டு அதில் கமிஷன் அடிப்பான். உங்களுக்கு சாலை போடுறதுக்கு அரசு வந்து நிதி ஒதுக்கும், அந்த சாலையை போடுற மாதிரி பவுடர் அடிச்சு விட்டு இதை போட்டுக்கிறான் பாருங்க, அவசர அவசரமாக தேர்தலுக்காக அந்த மாதிரி போட்டு விட்டு அதில் கமிஷன் அடிப்பான். அப்போது மக்களுக்கு வழங்கப்படுகின்ற நலத்திட்டங்கள் அத்தனையிலையும் அவன் கமிஷன் அடிப்பான். அந்த நலத்திட்டங்கள் மக்களுக்கு உருப்படியாக வந்து சேராது. அப்போ 60 ஆண்டு காலமாக உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகளுக்காக நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆறாத சோறு, கிழியாத உடை, ஒழுகாத வீடு என்று வார்த்தை மாய்மாலங்கள் பேசுவார்கள், வார்த்தை மாய்மாலங்கள் பேசுவார்கள். ஆனால் அந்த ஆறாத சோறு, கிழியாத உடை, ஒழுகாத வீடு யாருக்கு என்றால் அவர்களுக்கு. ஆனால் நமக்கு இந்த ஓட்ட வீடு தான், சுற்றி சுற்றி ஓட்ட வீடு தான், தட்டி வச்சு மறைக்கணும், பேனர் போட்டு மூடணும், அவ்வளவுதான் நம்ம கண்ட பலன். இது அவர்களை சொல்லி குற்றமில்லை. நாம் எவ்வளவு நாளைக்கு ஏமாளிகளாகவே இருக்க போகிறோம்? நாம் தமிழ் கட்சி சொல்கிறது, எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் சொல்கிறான், இங்கே வேட்பாளராக நிற்கின்ற என் தங்கை மேனகா நவநீதம் சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இலவசங்கள் கிடையாது, நாங்கள் அண்டா கொடுக்க மாட்டோம், குண்டா கொடுக்க மாட்டோம், மிதிவண்டி கொடுக்க மாட்டோம், மிக்சி கொடுக்க மாட்டோம், கிரைண்டர் கொடுக்க மாட்டோம், ஆனால் சர்வதேசிய தரத்திற்கான கல்வியை கொடுப்போம் உங்களுக்கு, சர்வதேசிய தரத்திற்கான மருத்துவத்தை கொடுப்போம், தூய குடிநீர் 24 மணி நேரமும் தூய குடிநீரை கொடுப்போம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என் தாய் தமிழ் உறவுகளே,
இது மஞ்சள் நகரம், மஞ்சள் அதிகமாக விளைகின்ற நகரம். மஞ்சள் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக உள்ள ஒரு மூலிகை, ஆன்டிபயாட்டிக் என்று சொல்வார்கள். அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அந்த மஞ்சள் பெண்களுக்கு வருகின்ற மார்பு புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது என்பதனாலே தான் தொன்று தொட்டு நம் பண்பாட்டில் பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கின்ற அந்த பழக்கமே வந்தது. மஞ்சள் தேய்ச்சி குளித்தால் அவர்களுக்கு மார்பு புற்றுநோய் வராது என்பதற்காகத்தான் பண்பாட்டிலே பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். அப்படி என்றால் புற்றுநோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடிய மஞ்சள் விளைகின்ற இந்த ஈரோட்டு மண்ணிலே, இன்றைக்கு பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் புற்றுநோய். இந்தியாவிலேயே அதிக புற்றுநோய் உள்ள ஒரு மாவட்டம் என்றால் அது இந்த ஈரோடு மாவட்டம் தான். காரணம் என்ன? சாய கழிவுகள், சாய ஆலை முதலாளிகள், தங்கள் லாப நோக்கத்திற்காக சாயம் தோய்த்துவிட்டு அந்த தண்ணீரை நிலத்தடியிலே விடுகிறார்கள், குளத்திலே விடுகிறார்கள், ஆற்றிலே விடுகிறார்கள். நிலத்தடி நீர் நஞ்சாக போய்விட்டது. அந்த நீரை குடிக்கின்ற மக்களுக்கு புற்றுநோய் வருகிறது. இதை தடுத்திருக்க வேண்டியது யார்? அந்த சாயப்பட்டறைகளை கண்காணிக்க வேண்டியது யார்? அரசு அதிகாரிகள், ஆளுகின்ற ஆட்சியாளர்கள். அரசு அதிகாரிகளும் ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த சாயப்பட்டறையை இயங்குவதற்கு அனுமதிக்கிறார்கள். அவன் இயங்குகிறான், லாப நோக்கத்திற்காக அந்த நஞ்சு படிந்த நீரை நிலத்தில் விடுகிறான். இன்றைக்கு நீர் நஞ்சாகிவிட்டது, மக்களுக்கு புற்றுநோய் வந்துவிட்டது. இன்றைக்கு இந்தியாவில் அதிக புற்றுநோய் உள்ள மாவட்டமாக இந்த ஈரோடு மாவட்டம் மாறி இருக்கின்றது. எங்கள் தங்கை மேனகா நவநீதம் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு வெற்றி போடுங்கள், ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம், இந்த சாயக்கழிவுலாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒரே ஒரு வேலை, உங்களுக்கு சின்ன வேலை, இந்த விவசாய சின்னத்துக்கு மட்டும் ஒரு ஓட்டை போடுங்க. ஓட்டை போட்டு நீங்கள் வீட்டில் இருங்க, அந்த சாய ஆலைகளில் இருக்கின்ற நீரையெல்லாம் நாங்கள் எடுத்து கொண்டு போய் அதை சுத்தப்படுத்தி நஞ்சில்லாத நீராக மாற்றி திரும்பவும் அதே சாலை சாயப்பட்டர்களுக்கு வழங்குகிறோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். நீங்கள் ஓட்டு போட்டு மட்டும் பாருங்கள், ஒரு சாலை கழிவு அந்த நீர் கூட ஆற்றில், காவிரி ஆற்றில் கலக்காது, நிலத்தடியில் கலக்காது. அதை சுத்திகரிக்கின்ற பொறுப்பு எங்களுக்குண்டு. ஏனென்றால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய குழந்தையும் இந்த மண்ணில் தான் இருக்கிறது, எங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் இங்கு தான் இருக்கிறார். எங்கள் வீட்டு குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது போல உங்கள் வீட்டு குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவேதான் சொல்கிறோம், என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் பொன்னான வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு செலுத்துங்கள். ஒரு தேசத்தை நஞ்சற்ற தேசமாக மாற்றுவதற்கு, ஒரு தேசத்தை ஆரோக்கியமான தேசமாக மாற்றுவதற்கு, ஒரு தேசத்தை கல்வியில் சிறந்த தேசமாக மாற்றுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னத்திற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.